குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆஸ்வின் ஃப்ரம் கோவிந்த் காலேஜ். வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஹேவிங் கிராஷ் ஆஃப் க்ரைட்டீரியன் சொல்லியிருக்கோம். எஸ்எஸ் எல் இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த லா ஒபே பண்ணால் வந்து இது வந்து கிராஷ் ஆஃப் ஏன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எஸ் வந்து ஷார்ட் ஸ்ட்ரிங், எல் லாங் ஸ்ட்ரிங், பி அண்ட் கியூ அட்ஜஸ்ட் ஸ்ட்ரிங். ஃபஸ்ட் கேஸ் வந்து எஸ் பிளஸ் எல் லெஸ் பி பிளஸ் கியூவாக இருந்தால், ஃபஸ்ட்டு எஸ் ஃபிக்ஸ்டாக இருந்தால் டபுள் கிராங்க் மெக்கானிசம் சொல்கிறாங்க. எஸ் ஃபிக்ஸ்டாக இருந்தால் டபுள் கிராங்க் மெக்கானிசம் சொல்றாங்க. எஸ்க்கு ஆப்போசிட் ஃபிக்ஸ்டாக இருந்தால், எஸ்க்கு ஆப்போசிட் ஃபிக்ஸ்டாக இருந்தால் டபுள் ராக்கர் மெக்கானிசம் சொல்கிறாங்க. பி அண்ட் கியூ ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது வந்து கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் சொல்கிறாங்க. இப்போ எஸ்க்கு அட்ஜஸ்ட் போயிட்டு தான் வந்து கண்டிஷனு. ஷார்டஸ்ட் மெம்பர் ஃபிக்ஸ் பண்ணால் டபுள் கிராங்க் மெக்கானிசம், ஆப்போசிட் டு ஷார்டஸ்ட் மெம்பர் ஃபிக்ஸ் பண்ணால் டபுள் ராக்கர் மெக்கானிசம், அட்ஜஸ்ட் டு ஷார்டஸ்ட் மெம்பர் ஃபிக்ஸ் பண்ணால் அது கிராங்க் ராக்கர் மெக்கானிசம். ஃபர்ஸ்ட் கிராங்க்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். கிராங்க்னா ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னா, அந்த லிங்க்கானது 360 டிகிரி சுத்த முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த லிங்க்கால 360 டிகிரி சுத்த முடிஞ்சா அந்த லிங்க்கு பேரு கிராங்க்னு. அதாவது எவன் ஒருத்தன் 360 டிகிரிக்கு சுத்த முடியுமோ அவனை என்னன்னு சொல்லுவோம், கிராங்க்னு சொல்லுவோம். 360 டிகிரி ரெவல்யூஷன் வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஒருத்தன் எப்படி இருக்கானா, அவர் குடிச்சிட்டோம்னா அப்படி 360 டிகிரி சுத்த முடியும்னு வச்சுங்களேன். இது 360 டிகிரி சுத்த முடிஞ்சா அது வந்து அவன் யாரு கிராங்க்னு. அதே 360 டிகிரி சுத்த முடியாதனால 359 டிகிரி தான் சுத்த முடியும், 340 டிகிரி தான் சுத்த முடியும், 5 டிகிரி தான் சுத்த முடியும், 10 டிகிரி தான் சுத்த முடியும் சொன்னானா, அவன் எல்லாருமே வந்து எதாவது வருவான் ராக்கர்ல வருவான். ராக்கர்னா எ லிங்க் விச் இஸ் ரொட்டேட் லெஸ் தென் 360 டிகிரினா அது பேர் என்னது, ராக்கரு. ஒருத்த வந்து 360 டிகிரி சுத்துறானா கிராங்க். ஸோ கிராங்க்னா 360 டிகிரி சுத்துறவன் வந்து சுத்துற லிங்க்கு பேரு கிராங்க்கு, 360 டிகிரி கம்மியா சுத்துறவனுக்கு பேரு ராக்கர் அப்படின்னு தெரிஞ்சு. இப்போ கிராங்க்னா என்ன, ராக்கர்னா இருந்துச்சு. அப்ப இன்புட் லிங்க்கும் கிராங்காக இருந்து அவுட்புட் லிங்க்கும் கிராங்காக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், இன்புட் லிங்க்கும் கிராங்க்கு அவுட்புட் லிங்க்கும் கிராங்க்கு ரெண்டுமே கிராங்காக இருந்தால் அந்த மெக்கானிசம் பேர் டபுள் கிராங்க். இன்புட் ஒரு ராக்கரு, அவுட்புட் ஒரு ராக்கராக இருந்தால் டபுள் ராக்கர். இன்புட் வந்து கிராங்க்கு, அவுட்புட் ராக்கராக இருந்தால் கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் அப்படின்றது பேர். ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிசம் மூன்று வகை போடும். கிராஷ் ஆஃப் மெக்கானிசம் வந்து ஷார்டஸ்ட் லிங்கை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது டபுள் கிராங்க் மெக்கானிசம், ஷார்டஸ்ட்க்கு ஆப்போசிட் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ராக்கர் டபுள் ராக்கர் மெக்கானிசம், ஷார்டஸ்ட்க்கு அட்ஜஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கிராங்க் ராக்கர் மெக்கானிசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா, அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் பார். இப்போ இன்வெர்ஷன் ஆஃப் ஃபோர் பார் மெக்கானிசம் அப்படின்னா என்ன, ஃபோர் பார்னா ஃபோர் லிங்க் வச்சு மெக்கானிசம் மேக் பண்ணால் அது ஃபோர் பார் மெக்கானிசம். இப்படி வந்து எப்படியே நாலு பார் வச்சு மெக்கானிசம் இருக்குன்னா அது ஃபோர் பார். இது வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட், இன்புட் இருக்கா அவுட்புட் இருக்கா. ஸோ இப்போ கிராங்க் மெக்கானிசம் உதாரணம் பார்த்தீங்கன்னா கப்ளிங் ராட். இப்போ இது இன்வெர்ஷன் என்னன்னு புரிதல்னா, இப்போ எத்தனை லிங்க் இருக்கு, இதில் நாலு லிங்க் இருக்கு, நாலுத்தையும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே நாலு லிங்க் வரைஞ்சிட்டு வச்சுக்கேன், இதே லிங்க் வச்சுக்கேன். இந்த நாலு இதே வந்து நாலு டயக்ராம் போட்டால் ஃபஸ்ட் இவனை ஃபிக்ஸ் பண்ணலாம், ரெண்டாவது வந்து இவன் ஒன்னா நம்பர் வச்சுக்கலாம், ஃபஸ்ட் ஒன் ரெண்டு மூணு நாலு. இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா இப்போ எந்த லிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், மூணாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் வாய்ப்பு என்னன்னா ரெண்டாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஒன்றாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம், நாலாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேஸில் கேஸ் ஒன் இப்போ மூணாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், கேஸ் டூ ஒன்றாவது லிங்கை ஃபிக்ஸ் பண்ணுவோம், கேஸ் த்ரீ ரெண்டாவது லிங்கை ஃபிக்ஸ், கேஸ் ஃபோர் நாலாவது லிங்க். ஸோ இன்வெர்ஷன் எத்தனை பாசிபிலிட்டி, இந்த ஃபோர் பார் மெக்கானிசம் எத்தனை இன்வெர்ஷன் பாசிபிள்னா நாலு இன்வெர்ஷன் பாசிபிள். நம்பர் ஆஃப் இன்வெர்ஷன் பாசிபிள் இந்த ஃபோர் பார் மெக்கானிசம் இஸ் ஃபோர். இதே கொஸ்டின் கொஞ்சம் உல்டா பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் மெக்கானிசம் பாசிபிள் சிக்ஸ் பார் மெக்கானிசம் சிக்ஸ், அவ்வளோதான். இப்போ இதில் டபுள் கிராங்க், இன்புட்டும் கிராங்காக இருந்தால் அவுட்புட்டும் கிராங்காக இருந்ததுன்னா அதுக்கு உதாரணம் கப்ளிங் ராட், சரியா? இன்புட்டு கிராங்காக இருந்தால் அவுட்புட் ராக்கராக இருந்தால் பீம் இன்ஜின்,
ஸ்டீம் இன்ஜின் மெக்கானிசம். இன்புட் ராக்கர் அவுட்புட் ராக்கர் தான் வாட் மெக்கானிசம். ஸோ உதாரணம் கேட்பாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே உதாரணம் கேட்பாங்க. அதனால இது பண்ணிக்கோங்க. இப்போ இது இல்லாமல் இந்த மெக்கானிசம் வந்து அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட்லைன் மெக்கானிசம், எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட்லைன் மெக்கானிசம் சொல்லிட்டு மெக்கானிசம் இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட்லைன் மெக்கானிசம் வாட் இண்டிகேட் மெக்கானிசம், மாடிஃபைடு ஸ்காட் ரசல் மெக்கானிசம், கிராஷோஃபர் மெக்கானிசம்லாம் வந்து அப்ராக்சிமேட் ஸ்ட்ரெயிட்லைன் மெக்கானிசத்தில் வருது. எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட்லைன் மெக்கானிசம்ல வந்து பாஸ்லியர் மெக்கானிசம், ஆர்க் மெக்கானிசம், ஸ்காட் ரசல் மெக்கானிசம் வந்து வரும். அது மாடிஃபைட் ஸ்காட் ரசல். ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, அவன் மாடிஃபைடு ஸ்காட் ரசல், வெறும் ஸ்காட் ரசல். ஸோ வந்து எவனுக்கு ஒருத்தனை ஞாபகம் வச்சுங்க, நான் எப்பவுமே என்ன ஆச்சுன்னா பிஹெச்எஸ் அப்படின்னு ஞாபகம், எக்ஸாக்ட் ஸ்ட்ரெயிட்லைன் மட்டும் பிஹெச்எஸ் அப்படின்னு ஞாபகம். ஸோ அதனால இது வரும். இப்போ இதே போல வந்து இன்வர்ஷன் ஆஃப் ஸ்லைடர் கிராக் செயின் மெக்கானிசம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின், கம்ப்ரஸர், சரியா, வித்வத் க்யூரேட்டர் மெக்கானிசம், கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லீவர் மெக்கானிசம், ஹேண்ட் பம்ப். ஹேண்ட் பம்ப்னா ஸ்லைடர் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், லிங்க் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு, இந்த இங்கே இருக்கான் பாருங்க, இவன் தான் லிங்க் ஒன், லிங்க் ஃபோர் வந்து ஸ்லைடரு, லிங்க் டூ வந்து கிராங்க், லிங்க் த்ரீ வந்து கனெக்டிங் டாட், லிங்க் ஒன் ஃபிக்ஸ்டுனா ஃப்ரேம் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படி சொல்லுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறோம் தான் ஃப்ரேமு, ஆனால் ஃப்ரேம் இஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னா அது வந்து ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினுக்கு உதாரணம். அப்புறம் கிராங்க் ஃபிக்ஸ்டாக இருந்தால் கிராங்க் எங்கே இருக்கான், இவன் தான் கிராங்க், லிங்க் டூ தான் கிராங்க். அவன் வந்து கிராங்க் ஃபிக்ஸ்டாக இருந்தால் வித்வத் க்யூரேட்டர் மெக்கானிசம் ஆர் ரோட்டரி இன்ஜின். தேர்ட் லிங்க் த்ரீ ஃபிக்ஸ்டாக இருந்தால் கிராங்க் அண்ட் ஸ்லாட்டர் லீவர் மெக்கானிசம் அண்ட் ஆசிலேட்டிங் சிலிண்டர் இன்ஜின் மெக்கானிசம். ஃபோர்த் இன்வெர்ஷன் வந்து லிங்க் ஃபோர் ஃபிக்ஸ் ஸ்லைடர் ஃபிக்ஸ்டாக இருந்தால் ஹேண்ட் பம்ப் ஆர் புல் இன்ஜின், ஸ்லைடர் ஃபிக்ஸ்டாக இருந்தால் புல் இன்ஜின். ஸோ இது சிங்கிள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம். டபுள் ஸ்லைடர் கேங் மெக்கானிசம் வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன் இஸ் ஃபிக்ஸ்டு, லிங்க் ஒன் ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது வந்து எலிப்டிக் ட்ராமல், லிங்க் டூனா ஸ்லைடர், ஸ்லைடர் ஃபிக்ஸ்டாக இருந்தால் லிங்க் டூ, ஸ்லைடர் டூ இஸ் ஃபிக்ஸ்டுனா ஸ்காட்ச் ஓக் மெக்கானிசம், லிங்க் த்ரீ, லிங்க் த்ரீனா இந்த ராடு, ராடு ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது வந்து ஓல்ட் டைம் கப்ளிங். இதுதான் வந்து இன்வர்ஷனில் நம்ம இது பண்ணுறது. இன்வர்ஷனில் கடைசியாக தேவை தெரிஞ்சு கொண்டிருந்தோம்னா கிராஸ் லேயர் பேங்க் மெக்கானிசத்தில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லேயர் பேங்க் மெக்கானிசத்தில் ஃபிக்ஸ் பண்ணால் அது ராப்சான் ஸ்ட்ரைட் மட்டும் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த லெக்சருக்கான கண்டென்ட்டு.